வணக்கம். இப்போ நம்ம கிச்சனில் இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு நோய் எதிர்ப்பு சக்திக்கான ஒரு குடிநீர் தயாரிக்கலாம். இந்த குடிநீரை நம்ம ஏதாவது ஒரு வேளை போட்டு நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதுக்கு என்னென்னலாம் தேவைங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு 10 துளசி இலைகள், கருந்துளசி, அப்புறம் ஒரு 6-7 வெள்ளைப்பூடு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி வெள்ளைப்பூடு நறுக்கி வச்சுருக்கேன். 2 டம்ளர் தண்ணியை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். அந்த கொதிச்சிட்ருக்க தண்ணியில் இதை எல்லாத்தையுமே சேர்த்து வேக விடலாம். கூட எப்பவும் நம்ம பயன்படுத்தும் போதும் நறுக்கியோ அல்லது தட்டியோ வச்சுட்டு பயன்படுத்தினோம்னா அதில் அல்லிசின்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. அது வந்து நம்ம உடலுக்கு ரொம்பவே நல்லது. இரத்தத்தில் இருக்க கொழுப்புகளை கரைச்சி எடுத்துகிட்டு வரக்கூடிய தன்மை அந்த வேதிப்பொருளுக்கு இருக்குது. இப்போ நல்லா கொதிக்கட்டும். துளசி இலைகள் வந்து வைரஸுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு தன்மை துளசி இலைகளில் இருக்குது. இப்போது ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை சாறை பிழிஞ்சிட்டு வெறும் தோலை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தோலை மட்டும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து நம்ம தோலில் எந்த அலர்ஜிகளும் ஏற்பட விடாமல் பாதுகாக்கும். வெந்தயத்தோட நன்மைகளை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சோம்பும் அப்படிதான். சோம்பு வந்து தனியாக டீ போட்டு குடித்தாலே உடலுக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடியது. இது எல்லா பொருளுமே நமக்கு வந்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். அதனால் ரொம்ப ஈஸியாகவும் நமக்கு எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான். இதை நீங்கள் எப்போனாலும் காலையோ அல்லது மாலையோ இந்த டீயை போட்டு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடலுக்கு அதிகமாகும். குழந்தைகள் எல்லாருக்குமே இது தேவைக்கேற்ப நம்ம இனிப்பு வேணால் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரையோ அல்லது பனங்கற்கண்டோ எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த தேநீர் ரெடி ஆகிட்டு இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். டெய்லி ஒரு தடவையாவது இதை வந்து பண்ணி நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா உடலில் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸியானது தான். நம்ம டீ காஃபிக்கு பதிலாக இதையே சிப் பண்ணி குடிச்சிட்டு வரலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணுங்கள். குழந்தைகளுக்கு கொடுங்க. நோய் தொற்றுகளிலிருந்து நம்ம பாதுகாத்துக்கொள்ள இதுவே சிறந்த வழி. தேங்க்யூ.